திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருஅருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை கள்ளத்தையெல்லாம் கடக்க விட்டேன் நின் அருளாம் வெள்ளத்தையெல்லாம் மிக உண்டேன் உள்ளத்தே காணாத காட்சியெல்லாம் காண்கின்றேன் ஓங்குமன்ற வானா நினக்கடிமை வாய்த்தேன் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் வெற்றிக்கு வழிகாட்டும் மனம் தோல்வி தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒவ்வொரு ஏணிப்படி ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒவ்வொரு சாதனை அதை மனதில் கொண்டு இன்னைக்கு ஒரு நம்ம குட்டி கதை பார்க்கலாம் வாங்க பந்தயத்தில் ஓடும் எல்லா குதிரைகளுமே ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பயிற்சி கொடுக்குறாங்க ஆனாலும் ஏதாவது ஒரு குதிரை மட்டும்தான் முதல்ல வருது இது ஏன் ஒரே ஒரு குதிரை ஜெயிக்குது ஏன்னா மற்றவையெல்லாம் திறமை இல்லாமையா அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாமா அல்லது பயிற்சி போதவில்லையா அப்படின்னு பொருளா இப்படி எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் நம்ம கேட்டுக்கலாம் ஆனால் உண்மையில் எல்லா குதிரைகளுமே திறமையானவை தான் வேகமாக ஓட பயிற்சி செய்தவை தான் ஆனால் பந்தயத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பந்தயம் நடக்கும் சமயத்தில் ஒரு குதிரையை ஓட்டுபவர் எந்த மனநிலையில் இருக்கிறார் என்பதுதான் குதிரை எவ்வளவுதான் பயிற்சி பெற்றிருந்தாலும் அதை செலுத்தும் வீரர் சோர்ந்த மனநிலையில் இருந்தால் குதிரையின் கடிவாளத்தை சரியானபடி பற்றி வழி நடத்தவில்லை என்றால் வெற்றி கை நழுவித்தானே போகும் அப்படித்தான் உங்கள் மனக்குதிரையை நீங்கள் சரியானபடி கடிவாளமிட்டு நல்ல முறையில் செலுத்தவில்லை என்றால் அது எவ்வளவுதான் திறமையானதாக இருந்தாலும் லட்சியத்தில் வெற்றி நழுவித்தான் போகும் மனக்குதிரைக்கான கடிவாளத்தை நாம உறுதியாக பிடித்திருப்பதாக சொல்லலாம் திறமையாக செலுத்துவதாக கூட நாம் நினைக்கலாம் ஆனால் அதனை முழுமையாக செயல்பட விடாமல் நம்மளை அறியாமல் நாம் கடிவாளம் இட்டுக்கொள்வது உங்களுக்கு தெரியுமா அது எப்படி நம்ம மனசு குதிரைக்கான கடிவாளத்தை உறுதியாக பிடிச்சிருந்தா நம்மளும் வெற்றி பெறலாம் அதுக்கு நல்ல முறையில் கடிவாளத்தை செலுத்தணும் செலுத்தலைன்னா எவ்வளோதான் திறமையாக இருந்தாலும் நம்ம லட்சியத்தில் வெற்றி நழுவித்தான் போகும் சரி வாங்க ஒரு குட்டி கதை பார்ப்போம் ஒரு அம்மா தன் மகனை ஒரு ஞானியிடம் அழைத்து போனாங்க அவங்க பையன் 6 வகுப்பு மாணவன் அவன் 5 வகுப்பு வர நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான் 6 வகுப்புக்கு போனதும் படுப்பில் மந்தமாயிட்டான் சரி சாப்பிடாமல் இருந்தான் நிம்மதியாக தூங்காமல் இருந்தான் ஏதோ மனக்கவலையில் ஆழ்ந்திருப்பானோ என்ன அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால் ஒரு ஞானியிடம் கூட்டிகிட்டு போனாங்க தன்னுடைய மகனை ஞானி அந்த பையன்கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்தாரு 5 வகுப்பு வர வேறு பள்ளியில் படித்த அந்த மாணவன் 6 வகுப்பில் இருந்து புதிய பள்ளிக்கு போயிருந்தான் அங்கே முதல்ல ஒழுங்காக தான் படித்து கொண்டு இருந்தான் ஒரு நாள் லேசான அவனுக்கு காய்ச்சல் வந்துச்சு அன்றைய தினம் வகுப்பில் நடந்த பாடத்தை பற்றி ஆசிரியர் கேள்வி கேட்டிருந்தாங்க தவறான பதில் சொன்னவர்களை தண்டிச்சார் ஆசிரியர் இவனை மட்டும் அவனது உடல்நலம் கருதி கேள்வி கேட்காமலும் கொஞ்சம் ஓய்வாக இருக்கட்டும்னு சொல்லி அனுமதித்தார் அடுத்த சில நாட்களுக்கு அவனை அவர் அதிகமாக கேள்வியும் கேட்கலை தண்டிக்கவும் இல்லை வீட்டு பாடங்களை கூட அந்த பையனுக்கு கொடுக்கல ஏன்னா காய்ச்சல் இருந்ததுனால ஒரு இறக்க குணம் வந்துச்சு ஆசிரியருக்கு விட்டுட்டாரு அதை இந்த பையன் குட்டி பையன் யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான்னா நாம்
உடல்நலம் குன்றிய நிலையில் இருந்தால் ஆசிரியர் நம்மளை கண்டிக்க மாட்டார். படிப்பில் பெருசாக அக்கறை செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான். அதனால் சாப்பிடாமையும் தூங்காமையும் இருந்தான், ஒரு மாதிரியாகவே இருந்தான். ஆமாங்க, அந்த பையன் சாப்பிடல தூங்கலை. ஏன்னா வீட்டு பாடம் கேட்க மாட்டாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. முகம் பார்த்தா ஒரு மாதிரி உடம்பு சரியாத மாதிரி இருக்குமல்லவா. அதனால் அவன் தப்பான கணக்கை போட்டான். தப்பான கணக்கு போட்டதுனால ஒரு மாதிரி சோகமாக இருந்தான். அதனால் எங்கள் அம்மாவுக்கு அவமால கவலை வந்துருச்சு. அதனால் ஒரு ஞானிகிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஞானி இவனை பற்றி விசாரிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், அப்போ அந்த பையன்கிட்ட ஞானி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஞானி சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட, உன்னுடைய நடிப்புனால் உன்னுடைய பெற்றோர் ஆசிரியர் நண்பர்கள் எல்லாம் மனவாட்டத்துக்கு ஆளாகிறாங்க. அதனால் உன்னுடைய உடல் நலமும் சீர் செய்ய முடியாத அளவுக்கு கெட்டு போயிடுச்சு. எல்லாவற்றையும் விட மேலாக உன்னுடைய படிப்பில் ஏற்பட்டிருக்கும் பின்னடைவு உன்னுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறி ஆக்கிவிடும் என்பதை புரிய வைத்தார். நல்ல மாணவன் என்பதனால் அவன் தன்னுடைய தவறை சற்றென்று புரிந்து கொண்டு திருந்தினான். நம்மளும் அந்த பையனை மாதிரி தான் மற்றவரின் இரக்கத்துக்கு ஆளானால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து நன்றாக இருக்கும் தங்களது மனக்குதிரைக்கு கடிவாளமிற்று ஏதோ நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் சோர்ந்திருப்பதாகவும் ஒரு மாயை திரையை அதன் முன் மாட்டி வைக்கிறோம். நம்மளும் ஒரு மாயை திரையை மாட்டி வைக்கிறோம். லட்சிய பாதையில் செல்லும்போது சில சங்கடங்கள் கண்டு பயந்து நாமளாகவே இது போன்ற ஒரு புதிய தடைகளை போட்டு கொண்டு வலம் வந்துட்டுருக்கோம். லட்சிய பாதையில் வெற்றி என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைத்து விடுவதில்லை. நம்ம அதை உணர்ந்தாலே போதும், தடைக்கற்கள் எல்லாம் படிக்கட்டுக்களாக மாறும். நம்மளும் உணரணும். அந்த பையன் குட்டி பையன் உணர்ந்த மாதிரி நம்மளும் உணர்வோம். வெற்றிக்கான படிக்கட்டுகளை, வெற்றியின் படிக்கட்டுகளை முழு மூச்சோடு முயற்சி செய்து வெற்றி பெறுவோம். வாழ்க்கை வாழ்வதற்கே, மற்றவர்களின் இரக்கத்துக்கு ஆளாக நினைக்காதீர்கள். நீங்கள் என்னை உட்பட லட்சிய பாதையில் செல்லும்போது வரும் நம்ம சங்கடங்களை பயந்து ஓடாமல் வெற்றி கொள்வோம். நன்றி, வணக்கம். அற்பெருஞ்சோதி, அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தென்னாளுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.